அபுதார் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், பூமியில் மேல்பரப்பில் முதலில் கட்டப்பட்ட மசூதி எது என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள மஜித்துல் ஹரம் என்று கூறினார்கள். இறைவணக்கத்திற்கென மனிதருக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் தான் உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3:96. புனித தலமான காபாவை கட்டியது யார் என்று இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அவர்களை புனித தலமான காபாவை கட்டும்படி கட்டளையிட்டான். நபி இப்ராஹிம் அவர்கள் புனித தலமான காபாவை தனது மகன் நபி இஸ்மாயிலின் உதவியோடு கட்டத் தொடங்கினார்கள். இஸ்மாயில் நபி அவர்கள் கற்களை கொண்டு வந்தார்கள். பின்னர் அவர்கள் காபாவின் அடித்தளத்தை உயர்த்தினார்கள். நிலப்பரப்பில் இருந்து உயரமாக தெரியும் அளவிற்கு கட்டுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ்வின் கட்டளைப்படி நபி இப்ராஹிம் அவர்கள் காபாவை கட்டினார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் காபாவை சுற்றி, எங்கள் இறைவா, எங்களிடம் இருந்து இந்த சேவையை ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீயே அனைத்தையும் செவியுறுப்பவன், அனைத்தையும் அறிந்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 2:127. ஆதலால் காபாவை கட்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். மெக்காவில் உள்ள காபாவிற்கு மஜித் அல் ஹரம் என்றும், உதாரணமாக மக்கும் இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் அதில் நுழைபவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். மனிதர்கள் அல்லாவிற்காக அவ்வீட்டுக்கு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். எவரேனும் இதை நிராகரித்தால் அல்லாவிற்கு குறை ஏற்பட்டு போவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் தேவையை அற்றவனாகவே இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 3:97. காபாவை ஒரு யானைப்படை அழிக்க வந்த போது அவர்களை அல்லாஹ் அழித்தான். அவர்களின் சூழ்ச்சியை அறிந்து கொண்டு அல்லாஹ் அவர்கள் மீது பறவை கூட்டங்களை அனுப்பி வைத்தான். அந்த பறவைகள் சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எரிந்தன. ஆதலால் அவர்கள் மென்னு தின்ற வைக்கோலை போல் அவர்கள் ஆகிவிட்டன. அல் குர்ஆன் அத்தியாயம் 105:1-5. ஆதலால் மெக்கா உலகின் மிக பாதுகாப்பான இடமாக திகழ்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவில் பிறந்தார்கள். அப்பொழுது மெக்கா குரைஷியின் கைவசம் இருந்தது. நபி அவர்கள் பல போர்களை சந்தித்த பின் மெக்கா இஸ்லாமின் கைவசம் மாறியது. குரைஷிகள் வீழ்த்தப்பட்டார்கள். ஆதலால் மெக்கா உலகின் மிகச்சிறந்த இடமாக திகழ்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 40 வயதில் நபித்துவம் பெற்றார்கள். தமக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மக்காவில் 13 ஆண்டுகள் தங்கினார்கள். பிறகு மதினாவுக்கு ஹிஜரத் செய்யும்படி அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தம்முடன் முஸ்லிம்கள் 10,000 பேரை அழைத்து கொண்டு மக்கா வெற்றிக்காக மதினாவில் இருந்து மெக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வருகை தந்ததில் இருந்து 8 ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்றது. இப்னு உமர் அலி அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நாளில் ஒட்டகத்தில் அமர்ந்தபடி வந்து இறை இல்லம் காபாவின் முற்றத்தில் இறங்கினார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலி அறிவித்தார்கள்,
காபாவை சுற்றி 360 சிலைகள் இருக்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்கா நகருக்குள் நுழைந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சத்தியம் வந்துவிட்டது, அசாத்தியம் அழிந்து விட்டது என்று கூறினார்கள். சத்தியம் வந்துவிட்டது, இனி அசாத்தியம் மீண்டும் ஒரு முறை பிறக்காது என்று கூறிக்கொண்டே தம் கையில் இருந்த குச்சியால் அவற்றை அடிக்க தொடங்கினார்கள். உமர் அலி அவர்கள் காபாவின் ஹஸ்ருல் அஸ்வத் என்று அழைக்கப்படும் கருப்புக்கல்லிற்கு அருகே சென்று, அல்லாவின் மீது ஆணையாக நீ ஒரு கருப்புக்கல் என்றும், தீங்கிழைக்கவோ நன்மை செய்யவோ முடியாது என்பதை நான் அறிவேன் என்று கூறினார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுவதை கண்டார்கள். பின் உமர் அலியும் அந்த கல்லிற்கு முத்தமிட்டார்கள். மெக்காவின் சிறப்புகளில் ஹஸ்ருல் அஸ்வத்தும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குரைஷிகள் காபாவை கட்டிய போது இப்ராஹிம் நபி அவர்கள் அமைத்த காபாவின் அடித்தளத்தின் பரப்பளவை குறைத்தார்கள். மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரப்பளவை அவ்வப்படியே விட்டுவிட்டார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த காபாவிற்கு கொண்டு செல்வானாக. இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க.